காலி பண்றா தலையிட்டீங்க உங்க ரெண்டு பேருக்கு என் கையில தான்டா சாவு. ரத்தம் வருதுயா. லைட்டாக காயம் அடிச்சு நான் போய் பேண்டர் வாங்கிட்டு வரேன். நீங்கள் உள்ள போய் உட்காருங்க. இங்கே நடந்தது மட்டும் சத்தியமாக்கு தெரிஞ்சது தெரியும். அடி ஆனந்து, அதுக்கப்புறம் தாண்டி இருக்கு உனக்கு வேடிக்கை. முதல்ல அந்த வீட்டிலேருந்து சவுக்கு எடுத்துகிட்டு வந்து சத்தியமாகிட்ட கொடுக்கணும். கொடுக்குறேன். சும்மா பொளிர் பொளிர்ன்ட்டு சத்தியம் ஆனந்தையாவை டமால் டமான்னு போட்டு அடிக்கணும். அதை இந்த அண்ணாமலை ஆனந்தமாக உட்காந்து பார்க்கணும். அதை நீங்களும் பார்ப்பீங்க. கூடிய சீக்கிரம் இது நடக்கும். மகேஷ், இன்னும்மா ரெடி ஆகலை? இதோங்க ரெடி ஆயிட்டேன். நீ ரெடி ஆகிறதுக்குள்ளே பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ தானே உன் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொன்ன? ஆமாம், இதுவே லேட்டு. எப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறாங்களோ அப்பவே அவ பேர்ல வரப்போற புருஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாசம் மாசம் பணத்தை போட்டே ஆகணும். அப்பதான் புருஷன் பொண்டாட்டி சொல்றபடி கேட்பான். பொண்ணுங்களுக்கும் அதுதான் சேஃப்டி. அம்மா தாயே, இதே ஒரு மேடை போட்டு பேசினான்னு வையே, இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கிட்ட கூட 10 பைசா இருக்காது. அப்புறம் எல்லாத்துக்கும் பொண்டாட்டி எதிர்பார்த்துருக்க வேண்டியதுதான். அதுல என்ன, ஆம்பளைங்க நீங்க குறைஞ்சு போயிடுவீங்களான்னு கேக்குறேன். இப்ப எதுக்கு சண்டைக்கு வர? இப்பவே நேரா பேங்க்கு போறோம். உன் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். மாசம் மாசம் என்னோட சம்பளத்தை உன் அக்கௌண்ட்ல போடுறோம். ஓகேயா? பொண்டாட்டி பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறியா? இந்த விஷயம் என் காதலியா விழணும்? ரகசியம் பேசுறதா இருந்தா கதவை மூடிட்டு பேச மாட்டான். ஐயோ, நம்ம காதல ஒரு விஷயம் விழுந்தா நம்ம வாய் சும்மா இருக்குமா? அலமேலக்கா, அலமேலக்கா. என்ன லதா? அலமேலக்கா, உன் தலையில இடியே விழப்போகுது. நீ என்னடானா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க? என்ன சொல்ற நீ? ஐயோ, பெரிய பிரச்சனைக்கா. என்ன பிரச்சனை? ஐயோ, உனக்கு பிரச்சனை யாரால வரும்? உன் மருமகளாலதான். மகேஸ்வரி தான் பேர்ல பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறாளாம். உன் பிள்ளையும் அவளும் பேங்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் தானே ஓபன் பண்ணிட்டு போட்டுமே. என்னக்கா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? என் வீட்டுல நடந்த கதை உனக்கு தெரியும்ல? இப்படித்தான் கல்யாணம் ஆன புதுசுல என் மருமக என் பிள்ளைகிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தர சொல்லி கேட்டா. அவனும் புது பொண்டாட்டி கேக்குறாளேன்னு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சம்பளத்தை அவ பேர்ல போட்டான். அப்புறம் என்னாச்சு?
அஞ்சுக்கும் பத்துக்கும் அவகிட்டயே கையேந்தி நிக்க வேண்டியதாய் போச்சு. புருஷனுக்கே அந்த நிலைமைனா மாமியார் கறினா நான் என்ன பண்ணுவேன்? அந்த பணம் இருக்கிற திமிர்ல தான் அவனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனும் போனான். ஏன் நிலைமையே உனக்கும் வந்துடும் போல இருக்கேக்கா. இந்த வயசுக்கு அப்புறமும் நீ பத்து பாத்திரம் தேய்க்கணுமா? அந்த காலத்துல நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சு இட்லி சுட்டு வித்து எப்படி எல்லாம் நீ உன் பிள்ளைய கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருப்ப. என்னதா சொல்ற? உண்மையதாக்கா சொல்ற. உன் மருமகளும் உன் பிள்ளையும் பேசுறத என் காதால கேட்டுதாக்கா வந்த. எல்லா புருஷனும் பொண்டாட்டி பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு அவ சொல்றா. அதுக்கு உன் புள்ள பல்ல இழிச்சுக்கிட்டு மொத்த சம்பளத்தையும் உன் பேர்லயே போடுறேன்னு சொல்றான். அப்படியே சொன்னா? ஆமாக்கா. அந்த காலத்துல நம்ம வீட்டுக்காரர்லாம் நம்ம பேர்லயே அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க. நம்ம எல்லாம் வாழ்ந்து காட்டல. அதுவும் உன் நிலைமைய யோசிச்சு பாரு. உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தனி மருமா நின்னு கையில பத்து பைசா கூட இல்லாம நீ வாழ்ந்து காட்டல. இப்ப உள்ள பொட்டச்சிங்களுக்கு இவ்வளவு உஷாரு எதுக்குன்னு கேக்குறேன். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நாளைக்கே ரவிக்கும் உன் மருமகளுக்கும் ஒரு பிரச்சனை. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு உன் மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறான்னு வச்சுக்க. இவன் வேற பைத்தியக்கார மாதிரி மொத்த சம்பளத்தையும் அவ பேர்லயே போட்டு வச்சிருப்பான். மொத்தத்தையும் உன் மருமக சுருட்டிட்டு போயிட்டான்னா நீ என்ன செய்வ சொல்லு. இத்தனை வருஷமா நீ வாய கட்டி வயித்த கட்டி ரவிய ஆளாக்குன. இன்னைக்கு அவன் கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒருத்தி பேர்ல பணத்தை போடுறதுக்கா சொல்லுக்கா. நீ சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இப்பதான் என் புத்திக்கு உரைக்குது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். எப்படி என் புள்ள அவ பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றான்னு நானும் பாத்துறேன். அவளும் பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. நானும் பொறுமையா இருந்து பாத்துட்டேன். இந்த அக்கௌண்ட் விஷயத்துல இந்த அலமேல யாருன்னு காட்டுறேன். பேசி பிரயோஜனம் இல்லக்கா, செயல்ல காட்டு. அலமேலக்கா, நான் தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன்னு மகேஸ்வரி கிட்ட சொல்லிடாத. அப்புறம் தெரிஞ்சா எனக்கு திரும்பவும் ஜூஸ் கொடுத்துருவா. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு துகிலேன அன்ன சீரகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. சக்திமா கலக்கிட்டீங்க. அப்படியே அஞ்சலி பாடுற மாதிரியே இருந்துச்சு. அஞ்சலி யாரு? ஏ அம்மா. அம்மாவைய பேர் சொல்லி கூப்பிடுற? சின்ன வயசுல இருந்தே கூப்பிட்டு பழக்கம். சக்தியம்மா எனக்காக ஒன்ஸ் மோர் பாடுங்களேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே. சக்தி, உன்னை யார் இந்த பாட்டு பாட சொன்னது? ஏ மாமி, ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களோ என்னவோ. நிறுத்திரி, நீ பேசாத. என்னாச்சு மாமி? இந்த பாட்டை பாடாதேன்னா பாடாதையே. அதான் ஏன்னு கேக்குறேன். நீக்கு அந்த ஜெர்மன் காரியோட ஞாபகம் வருது. எங்க அம்மா ஞாபகமா தான் இருக்கே. சக்தி, அவளை பேசாம இருக்க சொல்லு. ஏ மாமி, இன்னும் உங்களுக்கு எல்லார் ஞாபகமும் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? சக்தி, நீக்கு உன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைதான். உன் தங்கை உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ அவளுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுற. ஆனா பத்து மாசம் சுமந்து பெத்திருக்கேன் அவளை. இருந்தாலும் என் மனசுல பெத்த பாசம் ஒட்ட மாட்டேங்கிறது. இவளோட அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும்னு என் மனசு சொல்றப்ப புத்திக்கு ஏதேதோ நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து தடுக்கிறது. தயவு செஞ்சு சொல்ற சக்தி, இவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். நேக்கு பழைய நினப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி நீ எதுவும் செஞ்சிடாத. கை கொடுங்கம்மா. எப்போ உங்க எங்க அம்மாவை பத்தி நினைச்சு கண் கலங்கினாங்களோ அப்பவே உங்க மனசை மாத்தி எங்க வீட்டை கூட்டிட்டு போயிடுவேன்னு நம்பிக்கை வந்துருச்சு.
பேங்க்ல நடந்தது எதுவும் சக்திட்ட சொல்ல வேண்டாம். சரி, நான் சொல்லல, அவங்க கேட்டாங்கன்னா. நம்ம சொல்லாம அவளுக்கு தெரியாதுரா. எப்படி தெரியாம இருக்கும்? நெத்தியில தான் அவளை பிளாஸ்டரி போட்டுருக்கீங்களே, அதுவே காட்டி கொடுத்துரும். ஏதாவது இடிச்சிருச்சுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். நீ உளறி கொட்டாம இருந்தா போதும், வா. எனங்க பேங்க்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? பேங்க்ல கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு. பணத்துக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு போனார் தெரியுமா? சரி, பணத்தை கொடுங்க. நம்மளா நில்லுங்க. நீங்க ஏன் முகத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க? இங்க வாங்க. இல்ல, டயர்டா இருக்கு. என்னாச்சு, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? வாங்கன்னு சொல்றேன்ல முதலாளி. அம்மா எவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்களே, இங்க வாங்க. உங்களுக்கு என்னாச்சு, வாங்க இங்க. என்னங்க எல்லாரும் சுத்தி சுத்தி கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க முதலாளி. பேங்க்ல இருந்து வெளியில வரும்போது கதவு நெத்தியில போட்டுருச்சு, சின்ன காயம், அது ஆறிடும். அதுக்கு போய் இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. பேங்க்ல என்னமோ நடந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணுல சக்தி, நீங்க கேட்ட உண்மையை சொல்ல மாட்டீங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. அண்ணாமலை, நீ சொல்லு. ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு உங்க ரெண்டு பேரோட முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. என் மேல உண்மையான அன்பு இருந்தா உண்மையை சொல்லு. அது வந்துமா? டேய், உள்ள போடா. அண்ணாமலை, நான் கேக்குறேன், சொல்லு. நான் ஐயாவும் பேங்க் போன நேரமா பார்த்து அங்க ஆனந்த் தம்பியும் வந்திருந்தாரு. தேவையில்லாத அவரே வந்து பேசி கடைசியில் அது கைகளை பொறுக்கியும் போயிடுச்சுமா. ஆனந்த் தம்பி முதலாளி பிடிச்சி தள்ளினாரு. முதலாளி கால் தடுக்கி கீழே விட்டாரம்மா, அதான் நெத்தியில காயம். எதுக்கு இங்க சண்டைக்கு வந்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல அவன் தான் பேசுவான்னு உனக்கு தெரியும்ல. மறைக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கே அவன் பேசுனது சரியா புரியல சக்தி. ஏதோ அவன் கார்ல யாரோ பொண்ணோட செருப்பு மல்லியை போல இருந்துச்சான். நாம தான் அவனுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும், அவனையும் நந்தினியும் பிரிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு போய் அவன் காரில் போட்டுட்டோம் சொல்லி தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருந்தான். நான் பொறுமையா தான் இருந்தேன். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அண்ணாமலை மேல கையை வச்சிட்டான். அப்புறம் தான் எனக்கும் கோவம் வந்துச்சு, சட்டையை பிடிச்சிட்டேன். மேனேஜர் வந்து தடுத்தாருமா, அவர் மட்டும் வரலன்னா பெரிய பிரச்சனை இருக்கும். இந்த ஆனந்தையே இப்படி பண்றான். இந்த மாதிரி காரியங்களா நீங்க பண்ணுவீங்களா? கொஞ்சமாச்சும் புத்தி வேண்டாம் அவனுக்கு. பாக்குற இடத்துல எல்லாம் ஏதாவது பழிய சொல்லி சண்டை போட்டுண்டு. சச்சே, சுத்த அறிவே இல்லாதவன். நாம எதுக்காக அவர் கார்ல மல்லிகை பூலா போடணும்? நமக்கு வேற வேலை இல்ல. இப்பவும் முதலாளி எவ்வளவு எடுத்து சொன்ன சத்தியமா, காதலே வாங்கிக்காம சொன்னதே திரு திரு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரொம்ப அசிங்கமாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. டேய், பேசாமடுறா, விடு சக்தி. அவனுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். எப்படி விட சொல்றீங்க? இப்படி போற இடத்துல எல்லாம் சண்டை போட்டுட்டே இருந்தானா? பாருங்க, நெத்தில காயம். பெரிய இவனாவ ரொம்ப திமிர் பிடிச்சு அழிஞ்சிட்டு இருக்கா. இருங்க, இப்பவே அவனுக்கு போன் பண்ணி பேசினாதான் சரிப்பட்டு வரும். சக்தி ப்ளீஸ், வேண்டாம். சக்தி, சக்தி சொன்னா கேளு. அப்ப அவனை இப்படி விட சொல்றீங்களா? இப்ப நீ போன் பண்றதுனால பிரச்சனை வளர்ந்துகிட்டு தான் போகும். சரி, அன்னைக்கு மகாவும் அண்ணாமலையும் நந்தினிக்கு போன் பண்ணி பேசின போது நீ திட்டினல, அவங்களுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? சொன்னா கேளு, வேண்டாம். நந்தினி தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உனக்கு ஃபோன் பண்ணி ஏசுவா. அதே வேலையை இப்போ நீ செய்ய போறியா? அதுக்கு இல்லைங்க, இப்படியே விட்டு அவன் பார்க்குற இடத்துலலாம் சண்டை போடுவான். இப்போ நீ ஃபோன் பண்ணி பேசுனா திருந்திடுவானா? இந்த மாதிரி எத்தனை தடவை நந்தினி உனக்கு பிரச்சனை பண்ணியிருக்கா? தங்கச்சி தங்கச்சி நீ பொறுமையா இருக்கல, அதே மாதிரி இந்த தடவை தம்பின்னு நான் பொறுமையா இருக்கேன். அவ்வளோதான். நான் புத்தி இல்லாமல் இருந்த போது எவ்வளோ தடவை என்னை சவுக்கால் அடிச்சிருக்காங்க, அப்போல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. அந்த மாதிரி இதையும் நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னங்க நீங்க? எல்லாத்துக்கும் சந்தர்ப்பம்னு ஒன்று இருக்கு சக்தி.
நமக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும், அன்னைக்கு கண்டிப்பா ஆனந்த் புரிஞ்சுக்குவான். பிரச்சனை இதோட விட்டுற சக்தி. என்னமோ சொல்லுவாளே, சாக்கடையில கல்ல எரிஞ்சா அது நம்ம மேலதான் வந்து தெரிக்கும். அந்த மாதிரிதான் இந்த புத்தி கெட்டவனும். அவங்கிட்ட எதுக்கு வீண் வம்பு? விட்டுதள்ளு சக்தி. ஆமாமா, அவருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா நந்தினி அம்மா உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. எதுக்கு தேவையில்லாம மனஸ்தாபம்? ஐயா உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் சொன்னாரு. நான் தான் மனசு கேட்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த தடவை விட்டுருங்கம்மா, அடுத்த தடவை ஏதாவது நடந்தா பாத்துக்கலாம். மேடம், உங்க கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்க ஆபீஸ் போலாம், சரியா? சக்தி சவுக்கெடுப்பாளா?